வத்தாயில உலகம் மறந்து போச்சு ஒன்ன பத்தி உசுறு முழுக்க பேச்சு இனிமேல் நானே தனியாளானே நட்பு என்ன நடிப்போம் வெற்றி துரைசாமியும் அஜித் சாரும் நல்ல நண்பர்கள் அப்படின்ற விஷயத்த இப்ப சோசியல் மீடியாக்கள்ல பலரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் சாருக்கு எப்படி டிராவல் பண்றதுல அதிகமான ஆர்வம் இருக்கோ அண்ட் அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டான வெற்றி துரைசாமி அவர்களுக்கும் டிராவல் பண்றது அண்ட் போட்டோகிராஃபில பயங்கரமான ஆர்வம் இருந்திருக்கு. அவரோட சோசியல் மீடியா பக்கத்தை போய் பார்த்தாலே தெரியும். அதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி தான் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு. நிறைய பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி அவரே போட்டோ எடுத்து போஸ்டும் பண்ணிருக்காரு. கூடவே அஜித் சாரோட க்ளோஸ் ஆன ஃப்ரெண்டு தான் வெற்றி துரைசாமி அவர்கள். 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பும் போயிருக்காங்க. அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸும் வெற்றியுடைய இன்ஸ்டா பேஜ்ல பார்க்க முடியுது. அஜித்குமார் சாரு ஒரு சில போட்டோஸ் எடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வந்து பைக்ல டிராவல் பண்றத அஜித்குமார் ஆஃப் ரோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரும் பண்ணிருக்காரு. அண்ட் இவங்க வந்து ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. அதில் அஜித் சார் வெற்றி துரைசாமி இன்னும் ஒரு ஃப்ரெண்டோட சேர்த்து ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி லைஃப் எதுக்கு தெரியுமாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட நல்ல அட்வென்ச்சர்ஸை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு பர்சன், அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து ஆர்வம் ஜாஸ்தின்னு. ஆனால் அவருடைய இறப்பு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான். இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்கிறது பலருக்கும் வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸும் பொதுமக்களும் சோஷியல் மீடியா அவங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பிஹைண்ட் உட் ஸ்டீம் சார்பா நாங்களும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறோம்.